வணக்கம், நான் மிஸ் தூத்துக்குடி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் வந்து நான் பிளாக்பெர்ரி வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வித் 3 இன்கிரீடியன்ஸ் செஞ்சிடலாம். ஆனா பிளாக்பெர்ரி இந்தியாவில கிடைக்காதே அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் வந்து ட்ரை பிளாக்பெர்ரிஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க இதுக்கு பதிலாக எனி பெரி ஸ்ட்ராபெரி கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி இந்தியாவில கிடைக்கும் இல்லையா, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்தியாவில இல்லாத ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸ்க்காக இந்த ஒரு பிளாக்பெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ வந்து இந்த டேஸ்டான பிளாக்பெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். பவுல்ல 1/2 கப்புக்கு பிளாக்பெரிஸ் இத ஃபோர்க் வச்சு லேசா அப்படி குத்தி குத்தி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்பதான் கொஞ்சமாவது அது மசிஞ்சு வரும். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே வந்து பிளாக்பெரிஸ் நஞ்சிரும். ஸோ அதுவே போதும் தான். கொஞ்சம் வந்து அப்படியே சங்க்ஸ் மாதிரி கிடக்கட்டும். அது வந்து சாப்பிடும் போது இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2 கப்புக்கு வந்து தேங்காய் பால், 1/2 கப்புக்கு சீனி, இல்லைனா வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனியை கூட்டி குறைச்சி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு மோல்டு வச்சுருப்பேன், ஐஸ்கிரீம் மோல்டு. இதில் தான் நம்ம வந்து ஊற்றி வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நார்மல் மோல்டே வந்து ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண பாரு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தனியாக கடையில் வாங்கி நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட இந்த மாதிரி மோல்டே இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் டம்ளர் இருக்கு இல்லையா, டம்ளரில் இதை ஊற்றி வச்சுட்டு நடுவில் வந்து ஐஸ்கிரீம் குச்சி சொறி வச்சு நீங்கள் வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்லாம். இது வந்து உங்களோட சைஸ் பொறுத்து தான் வந்து இதுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீசருக்கு தேவைப்படுங்கிறது இருக்குது. பிகாஸ் ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே ஆகிடும். ஸோ குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாக தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த மோல்டு எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருவோம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மோல்டை வந்து இப்ப நான் ஃப்ரீசர்ல வைக்கிறேன். நேத்து நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு உள்ள வச்சிட்டோம், 1 நைட் ஃபுல்லா வச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். நல்ல கல் மாதிரி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதுதாங்க பிளாக்பெரி ஐஸ்கிரீம். செம்மையா வந்துச்சு இல்ல, டேஸ்டும் வந்து சூப்பரா ஆகும். நல்லா டேஸ்டா இருக்கு. அந்த பிளாக்பெரிக்கு உண்டான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு அப்புறம் இனிப்பு தேங்காய் பால் டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வேற ரெசிபியை அப்புறம் பார்க்கலாம். நன்றி.